வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுடன் நடந்திருக்கும் நான் இராசரத்திரம் மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரணில் ரணில் போபோ, கடும் கோசத்தோடு வீதிக்கு இறங்கிய மக்கள், பெண்கள் மீதும் காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதல், பெரும் பரபரப்பு. அம்பிகைய சுமணரத்ன தேரர் நிற்கலாம் என்றால் ஏன் நாங்கள் நிற்க முடியாது? தமிழர்கள் மீது காணா லெட்டி உதைத்து போலீசார் அராஜகம். சாணகியின் பகிரங்க குற்றச்சாட்டு, சிவனடி பாதம் தரிசனம் செய்ய செல்லும் பக்தர்களிடம் பணமறவிடும் விவகாரம். இன்று நல்ல தண்ணி நகரில் ஆர்ப்பாட்டம். நாட்டில் நிலவும் கடும் மழை, 7 பேர் உயிரிழப்பு, 54,000 பேர் பாதிப்பு. அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானம். மண் சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயரும் மக்கள், ஒட்டு கட்சிக்கு இளம் தலைவரை நியமிக்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் யோசனை. ராஜபக்சவினர் 9 லட்சம் கோடி ரூபாவுக்கும் மேல் கொள்ளையிட்டுள்ளனர். நளின் ஹேவகே, கொட்டகலை நகரில் 32 சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை. அந்தமான் நிக்கோபார் பகுதியில் நிலநடுக்கம். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் இன்று காலை முதல் மட்டக்களப்பில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் உள்ள பண்ணையாளர்கள் உள்ளிட்ட பலர் செங்கலடி பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்றை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரிக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வருகை தருவதனை முன்னிட்டு இவர்கள் அதிபர் பயணிக்கும் வீதியில் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தினை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் போராட்ட களத்தில் உள்ளவர் ரணில் ரணில் போபோ, மயிலத்துமடு மாதவனை எங்களுக்கு வேண்டும் என கடுமையாக கோஷம் எழுப்பினர். இதனால் போலீசாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் போலீசாரின் தடுப்பை மீறி செல்ல முற்பட்ட நிலையில் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் போலீசாரின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் இலையில் கைது செய்யப்படுவீர்கள் என ஒலிபெருக்கி மூலம் போராட்டக்காரர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எனினும் போராட்டக்காரர்கள் தங்களது எதிர்ப்பை தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதாகவும் இதனால் மேலும் பதற்றம் அதிகரித்ததாகவும் அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். போராட்டத்தில் கலந்து கொண்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளான பெண்களையே போலீசார் தாக்கியதுடன் அவ்விடத்திலிருந்து செல்லுமாறு விரட்டியுள்ளனர். தமிழர்கள் போராட்டம் செய்தால் அவர்களை அடக்குவதற்கு திரண்டிருக்கும் காவல்துறையினர் அம்பட்டிய தேரர் அராஜகம் செய்த போது ஏன் கைகட்டி வேடிக்கை பார்த்தனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பில் தற்போது இடம்பெற்று வரும் மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்களுக்கு நீதி கோரிய போராட்டத்தின் போதே சாணக்கியன் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதியுடைய அந்த நிகழ்வுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் நாங்கள் வீதியோரத்திலே அமைதியான முறையில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது போலீசார் வந்து அவரிடம் தெரிவுபடுத்தியிருந்தோம், நாங்கள் எந்த வகையிலும் இதை குழப்ப மாட்டோம்னு. ஆனால் போலீசார் தங்களுடைய படைகளை இறக்கி தண்ணி அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து, கண்ணீர் புகா அடிக்கிறதுக்குரிய ஏற்பாடையும் செய்து, நீதிமன்ற தடை உத்தரவு உங்களை இந்திரத்தை இருக்க விட மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையிலே எங்கள மக்கள் ஏன் நேற்றைய தினம் அம்பிட்டிய சுமரத்த தேரர் நிற்கலாம்ண்டா ஏன் நாங்கள் நிற்கிறோம்? அது சர்வதேச நாடுகளுக்கு, உலகத்துக்கு, இந்த நாட்டிலே சிங்களவருக்கு ஒரு நீதி, தமிழருக்கு ஒரு நீதி என்ற செய்தியை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இன்று நாங்கள் இந்த வீதியிலே நாங்கள் இடையாள நிற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டோம். உண்மையிலே நாங்கள் எங்களுடைய நோக்கம் இந்த போலீசாருடைய இந்த அணிகளை உடைத்து உள்ளே நுழைந்து ஜனாதிபதியுடைய கூட்டத்தை குழப்புவதுன்னு சொன்னால் மிக இலகுவாக ஒரு 5-10 நிமிடங்கள் இந்த இளைஞர்கள் ஒன்றாக திரண்டிருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம். நல்லதண்ணி நகரில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று காலை 10 மணிக்கு முன்னெடுக்கப்பட்டது. நல்லதண்ணி நகரில் உள்ள விருந்தினர் விடுதிகளின் உரிமையாளர்களால் குறித்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட விருந்தினர் விடுதி உரிமையாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், கடந்த பல தசாப்தங்களாக எவ்விதமான பணக்கொடுப்பு நவுகளின்றி சிவனடி பாத மலைக்கு தரிசனம் இடம்பெற்றது. கடந்த 4ஆம் தேதி முதல் திடீரென மின் இணைப்பு, குடிநீர் வசதி, மலையுச்சியில் பூட்டு போன்றவற்றுடன் வீதியில் மழைநீர் வருதல் ஆகிய காரணங்களை சுட்டிக்காட்டி சிவனடி பாத மலைக்கு தரிசனம் செய்ய வரும் உள்நாட்டு வெளிநாட்டு
பயணிகளிடம் கட்டணம் வரவீடு செய்வது முறையல்ல. கடந்த சில நாட்களாக வெளிநாட்டு உல்லாச பயணிகள் அதிக அளவில் கட்டணம் அறவீடு செய்வதால் வருகை தரவில்லை. சகல விருந்தினர் விடுதிகளும் தற்போது மூட வேண்டிய நிலை ஏற்படும் அபாயமும் தோன்றியுள்ளது என தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் கடும் மழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 23 பேர் காயமடைந்த நிலையில் 54,440 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தின் 17 பிரதேச செயலக பிரிவுகளில் 273 குடும்பங்களைச் சேர்ந்த 1,041 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கேகாலை மாவட்டத்தின் 3 பிரதேச செயலக பிரிவுகளில் 278 குடும்பங்களைச் சேர்ந்த 1,058 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாவட்டத்தின் 3 செயலக பிரிவுகளில் 70 குடும்பங்களைச் சேர்ந்த 293 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த மாவட்டத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 17 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை காலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதன்படி காலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மறுதினம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாத்தறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மாத்தறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் கடந்த 5 தேதி முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாத்தறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் 10 தேதி வரை மூடப்பட்டிருக்கும் என மாத்தறை மாவட்ட வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிவப்பு வலய பிரதேசங்களில் இருக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து 20 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக காலி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். காலி, மாத்தறை மற்றும் களத்துறை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிவப்பு நிற மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த 3 மாவட்டங்களில் உள்ள 11 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இவ்வாறு சிவப்பு நிற அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி குறித்த பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுமாறு அனைத்து முகாமைத்துவ பிரிவுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே குறித்த குடும்பங்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பதுளை, கொழும்பு, கம்பகா, கம்மந்தோட்டை, கண்டி, கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கும் மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் நிற மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பதுளை, பெரகில, கீழ் விகாரகலை பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் இதன் காரணமாக பெரகில வெள்ளவாய வீதியினூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளதுடன் பொதுமக்களும் அசௌகரிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்துக்கு இலங்கை கட்டிட ஆய்வு மற்றும் சுரங்க தொழில் பணிமனையின் குழு ஒன்று சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாட்டில் பரவலாக பெய்து வரும் கடும் மழையின் காரணமாக பல்வேறு இடங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த கோரியும் கொழும்பு உயர்நீதிமன்றம் முன்பாக சட்டத்தரணிகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளை தினம் காலை 9:30 மணிக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் ஒன்றில் குறித்த போராட்டம் சட்டத்தரணிகளால் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராகவும் நீதித்துறையின் சுதந்திரத்தை உறுதிப்படுத்த கோரியும் இந்த மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்பட இருக்கின்றது. வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பெருமளவிலான சட்டத்தரணிகளும் தென்பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணிகளும் இப்போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை ஹர்த்தால் திகதி தொடர்பாக இறுதி முடிவு செய்வதற்கான கலந்துரையாடல் ஜாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நாளை மாலை 3 மணிக்கு தமிழ் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுடன் நடைபெற உள்ளது. குறித்த கலந்துரையாடலில் சமூக ஆர்வலர்கள், தமிழ் உணர்வார்கள், பொது அமைப்புகள் என்பன கலந்து கொண்டு கருத்தால் திகதி தொடர்பில் கருத்துக்களை முன்வைக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு இளம் தலைவரை நியமிக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்சவிடம் அதன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இந்த யோசனையை முன்வைத்துள்ளனர். இதனைத் தவிர பொதுஜன பெரமுனவில் மூத்த தலைமைத்துவம் ஒன்றையும் ஏற்படுத்த வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கட்சியின் முன்னுதாரணமிக்க தலைமைத்துவம் இருப்பதாகவும் அந்த மூத்த தலைமைத்துவத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வகிக்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கட்சியின் தலைவர் பதவிக்கு பொருத்தமான சிலர் இருப்பதால் அவருக்கும் அநீதி ஏற்படாத வகையில் தீர்மானத்தை எடுக்க
வேண்டும் என மஹிந்த ராஜபக்ஷ இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிய வருகிறது. ராஜபக்ஷ குடும்பத்தினர் 912,000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் நலின் கேவகே குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பெந்தர எல்பிட்டிய தொகுதியின் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கணக்காய்வாளரின் அறிக்கைக்கு அமைக்க இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. கடந்த 2006 முதல் 2022 வரை முதலீட்டு செலவாக மாத்திரம் 921,000 கோடி ரூபாவை செலவிட்டுள்ளனர். எனினும் கொள்வனவு மற்றும் பௌதீக வளங்களாக 293,000 கோடி ரூபாய் மாத்திரமே உள்ளது எனவும் கேவகே கூறியுள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாட்டை அரசாங்கம் தளர்த்தியுள்ள போதிலும் இறக்குமதிக்கு வணிக வங்கிகள் ஊடாக கடன் கடிதங்களை திறக்க முடியவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வணிக வாகனங்கள், நிர்மாணத்துறை சம்பந்தமான வாகனங்கள், இலத்திர்னியல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. எனினும் அதற்கான கடன் கடிதங்களை வெளியிட வேண்டாம் என இறக்குமதி கட்டுப்பாட்டாளர் உத்தரவிட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது எனவும் எனினும் தற்போது 10 ஆண்டுகள் பழமையான வாகனங்களை இறக்குமதி செய்யுமாறு கூறப்பட்டுள்ளது எனவும் அந்த சங்கத்தின் தலைவர் சம்பத் மொரஞ்சிகையை தெரிவித்துள்ளார். இந்த பழமையான வாகனங்களின் விலை குறைவு என்றாலும் அவை 10 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல் ஓடியுள்ளதால் பாரம்பரிய செலவு அதிகமாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தற்போதைய புதிய தொழிலாளர் சட்ட மூலம் குறித்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சில முக்கிய தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளது. இக்கலந்துரையாடலில் இலங்கையின் பல்வேறு துறைகளில் உள்ள 14 முக்கிய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றிருந்தனர். தொழிற்சங்கங்கள் முன்வைத்த பெரும்பாலான கருத்துக்கள் சட்டமூல வரைவில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்பதால் ஒன்றாக நின்று குரல் கொடுப்பது தொடர்பிலும் பரிந்துரைகளை முன்வைப்பது தொடர்பிலும் இங்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், நிதிச் செயலாளர் ராமேஸ்வரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொட்டகலை நகரின் பாதுகாப்பையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் கொட்டகலை நகரம் முழுவதிலும் 32 CCTV கேமராக்களை பொருத்த கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது. கொட்டகலை ஐக்கிய வர்த்தக சங்கத்தின் மாதாந்த கூட்டத்தொடர் கொட்டகலை ஸ்ரீ முத்து விநாயகர் தேவஸ்தான ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போது தீபாவளியை இலக்கு வைத்து பல்வேறு தீர்மானங்கள் இக்கலந்துரையாடலில் இடம்பெற்றது. குறிப்பாக கொட்டகலை நகரில் சமீப காலமாக கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதால் அதை தடுக்கும் முகமாக நகர வர்த்தகர்களின் பங்களிப்பில் 32 CCTV கேமராக்களை நகரம் முழுவதும் பொருத்தவும் அதனை 24 மணி ஆழமும் கண்காணிக்க பத்தனை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நியமிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளதோடு அதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதாக திம்புளை பத்தனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியும் மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சகரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தவறான முடிவெடுத்த இளைஞன் ஒருவன் மரணமடைந்த சம்பவம் ஒன்று யாழ் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியில் பதிவாகியுள்ளது. கடந்த 4 தினங்களுக்கு முன்னர் வயலுக்கு பயன்படுத்தப்படும் நஞ்சு மருந்தை அருந்தியதால் பருத்துத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று மதியம் உயிரிழந்துள்ளார். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞரே இவ்வாறு சிகிச்சை பலனின்றி பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நிலநடுக்கமானது இன்று காலை 3:20 ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது 4.3 richter அளவில் பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் எந்தவிதமான சேதங்களும் இதுவரையில் பதிவாகவில்லை. 6 richter அளவுக்கும் குறைவான அளவில் நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டதால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேற்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.